हेलो फ्रेंड्स, वेलकम टू उमा हरीस किचन। गुड मॉर्निंग, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் vlog தான் நான் காமிக்க போறேன். நான் கொள்ளு வெச்சு ரெண்டு ரெசிபி பண்ண போறேன். ஒன்னு வந்து கொள்ளு வந்து கடைய போறேன், இன்னொன்னு வந்து கொள்ளு வேக வெச்ச தண்ணி எடுத்து ரசம் பண்ண போறேன். சோ இத ஃபர்ஸ்ட் வேக போட்டுறலாம், அப்புறம் இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த கொள்ளு நம்ம எப்படி வேக போட போறோம் அப்படினா, நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கல்ல ஏதாவது இருக்கான்னு சொல்லி அதையும் செக் பண்ணிக்கோங்க. குக்கர்ல நல்ல சஃபிஷியன்ட்டா தண்ணி விட்டு, அதாவது சிம் பண்ணி 20 மினிட்ஸ் விசில் போடாம குக் பண்ணனும். 20 மினிட்ஸ் கழிச்சு, 20 to 25 மினிட்ஸ் ஆகணும். 25 மினிட்ஸ் கழிச்சு விசில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தா நல்லா குழைவா வெந்துடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் இது வந்து ரொம்ப நல்ல மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி தான். வாங்க வேக போட்டு வரலாம். வாஷ் பண்ணிட்டேன், குக்கர்லயும் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நானு. தேவையான கொஞ்சமா, அதாவது ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்க போறோம். இப்ப நம்ம வந்து கொள்ளு பருப்பை வந்து கடைஞ்சு தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ்ன்றதை பாத்திரலாம். நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 15 நம்பர்ஸ் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். ரெண்டு சின்ன தக்காளி எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். மூணு பல் பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம். ஆல்ரெடி நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம், பட் இது நம்ம வந்து வதக்கும் போது அதுக்கு தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், சாம்பார் பொடி. ஸோ வெந்தாச்சு. நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது பண்ற பிளான்ல இருந்ததுன்னா, ஐதர் வந்து விசில் ஊற போட்டுட்டு அப்புறம் 20 to 25 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு விசில் போடாம வேக வச்சு அப்புறம் விசில் போட்டு 6-7 விசில் விட்டேங்கன்னா கொஞ்சம் நல்ல மையா வெந்திருக்கும். இல்ல, எனக்கு ஊற போட டைம் இல்ல, அப்படியே நான் பண்ணணும் அப்படின்ற கேஸ்ல வந்து விசில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் விடணும். ஏன்னா கொள்ளு வந்து வேகணும், இல்ல அப்படியே சாப்பிட்டா வயிறு வலிக்கும். விசில் அடிங்கிருச்சு, நான் ஓபன் பண்ண போறேன். எப்படி வெந்திருக்குன்றத பாக்கலாம். ஸோ கொள்ளு வெந்து வெந்த தண்ணி வந்து இதுதான். இதை வச்சு தான் ரசம் பண்ண போகிறோம். கொள்ளு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். கொள்ளு வந்து வெந்துருச்சு. இந்த தண்ணியும் கொள்ளையும் நம்ம தனித்தனியாக செக்ரிகேட் பண்ண போகிறோம். நான் வந்து தண்ணியை வடிகட்டிட்டேன். ஸோ கொஞ்சோண்டு தண்ணி இருக்கட்டும். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சியில் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட்டு வர போகிறேன். ஆக்சுவலாக பருப்பு மத்து இருந்ததுன்னா பருப்பு மத்து போட்டு கடையலாம். எனக்கு நீ கொஞ்சம் சீக்கிரம் பசி வந்துருச்சு, ஸோ அதனால மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். வெறும் மண் சட்டியை வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நான் எண்ணெய் விட்டு அதில் காய விட்டு அதில் கடுகும் போட்டாச்சு. கருகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், ஜீரகம் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி, நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. ஸோ நீங்கள் எப்போ மண்பானையில் குக் பண்ணாலும் மேக் ஷுர் சின்ன அடுப்புலையே சிம்மில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும், இல்லைன்னா அது வந்து மண்பானை வந்து பர்ஸ்ட் ஆகும். வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வதங்கட்டும். அதாவது இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கட்டும்.
சுருண்டு வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்ச கொள்ளு பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து வச்சிருக்கிற சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இந்த கடையில் வந்து வேக வைக்க போறோம். ஒரு 7 டு 10 மினிட்ஸ். உங்களுக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும், சட்னி மாதிரி வேணும் அப்படின்றவங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து வடிகட்டின அந்த வேக வச்சு வடிகட்டின கொள்ளு தண்ணியை வச்சு தான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன், வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் வந்து புளி ஊற போட்டு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4 பல்லு பூண்டு, ஒரு ஒரு 7-8 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் தனியா வந்து வறுக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்த போகிறோம், பெருங்காயம் சேர்த்த போகிறோம், கடுகு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் ரசம் கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் போடுறதுக்கு கொத்தமல்லி. நான் அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுட்டேன். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். வடிகட்டின கொள்ளு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சு வச்சிருக்கிற விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டம்ளர் தண்ணி வந்து ஒரு 200 ml. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, நம்ம வேக வைக்கும் போதே கொஞ்சம் போட்டு சேர்த்துருக்கோம். ஸோ மிச்ச இதுக்கு தான் நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். பெருங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு கொதிட்டு இறக்க போகிறோம். இது வந்து நல்லா பிளெண்ட் ஆகி அந்த கடைசல் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி கொதிச்சிருச்சு. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இதிலே இருக்கட்டும். அந்த அந்த மண்பானையில் செய்கிறோட ஒரு சுவை வந்து இதில் வந்து ஆட் ஆகும். அதனால ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நான் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ரசம் நல்லா கொதி வந்துருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்து சமையல்லாம் வந்து மண்சட்டி அப்புறம் இரும்பு தாளிக்கிற கரண்டி இதுலெல்லாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இந்த ரசமே இது கொதிச்சு ஆனதுக்கப்புறம் நான் எடுத்து மூடி வைக்க போகிறது வந்து ஒரு ஈயச்சுண்டலை தான். நான் வந்து எண்ணெய் வச்சு அதில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். இது வந்து சீக்கிரம் வந்து சூடாயிரும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்து மிளகே சாரி கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். நம்ம ப்ரிப்பேர் பண்ண கொள்ளு கடசலும் கொள்ளு பருப்பு ரசமும் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுடா இருக்கிற சாதத்துல கொஞ்சமா நெய்யை ஆட் பண்ணி இது போட்டு பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையும் மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாரம்பரிய சமையல்கள் எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மண் சட்டியில ஈயச்சொம்புல அதுக்கப்புறம் இந்த அயன் கரண்டி இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி நம்ம குக் பண்ண ஆரம்பித்தோம்னா அதோட ஹெல்த் வந்து அதுக்குண்டான இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து அதுலேயே ரீட்டைன் ஆகும். இது வந்து சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தால் இது வந்து அடிக்கடி இன்டேக் பண்ணிக்கிட்டு அந்த சளி காய்ச்சல் பிரச்சனையெல்லாம் வராது. இன்னொன்று, இந்த கொள்ளு ரசம் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா டயட்டீஷியன்ஸ் டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொள்ளு பருப்பு ரசம் சேர்க்குறவங்களுக்கு வந்து அந்த ஊழசதை
அப்புறம் இந்த அன்னெசசரி கொலஸ்ட்ரால் இன்சைட் தி பாடி வந்து சஸ்டெயின் ஆகாது. இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஒரு ரெசிபி தான். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்க. எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனல் பேர் வந்து உமா ஹரி கிச்சன். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர்.